हेलो फ्रेंड्स, वेलकम टू साउथ इंडियन कुकिंग। इनकी नम्म कुकिंग चैनल और हेल्थियान मुरुंगकीरे बॉल्स एप्डी पन्रदन सुली पाका पोरों। इदुक्कु तेवयानदु मुरुंगकीरे, एन्नै, अरसी मावु, कडले मावु, पुदीना, पच्चमिलहाय, पूंड, इंजी, उप्पु, तेवयान अलवु। इप्पा नम्म इदु एप्डी सेयरदन सुली पाकला। और जार एडुत्तुकोंग, मिक्सी जार, अदुल நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம வந்து புதினா சேர்த்ததும் அது கூடவே நாலு பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு அஞ்சு பல் பூண்டு, இரண்டு துண்டு இஞ்சி, இதையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் கடலை மாவு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே சமமான அளவு நான் எடுத்திருக்கேன். இதோட கூட நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பேஸ்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள். முருங்கைக்கீரை ஹேர், ஸ்கின் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த மாவில் அந்த கீரை நல்லா ஒட்டி வரும். அப்போ உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணல, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை எல்லாத்தையுமே பாலாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு குட்டி சைஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக பால்ஸ் கிடச்சிரும். அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு கையும் வச்சு நீங்கள் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா மாவையும் நான் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிதமான தீயில் வச்சு இது எல்லா பால்ஸையும் போட்டுக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிள். முருங்கைக்கீரை மட்டும் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இது சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு எடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதனால் உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லா பால்ஸுமே எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ மிதமான தீயில் வச்சிங்க அப்படின்னா உள்ளேயும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம லைட்டாக இதை வந்து அப்படியே திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்துடும், திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை பால்ஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.